ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த அக்கா கிட்டே பேச ஆரம்பித்தோன்னே அவங்க வந்து கொஞ்சம் வந்து தயக்கணாமல் தான் பேசுனாங்க. ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நான் கேட்க வந்திருக்கேன்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க ப்ரிப்பேர்டாக வந்து ஏதோ யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் நான் சொன்னேன், அக்கா நீங்கள் வந்து அக்காவோட வந்து ரொம்ப நெருங்கினமான ஒரு ஃப்ரெண்டுங்கிறத எங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து நீங்களும் ஒரு அக்கா மாதிரி தான், அப்படி தான் நான் நினச்சிக்கிட்ருக்கேன். நீங்கள் வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னோடனே, அக்காவுக்கு வந்து வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் எல்லாமே உங்களுக்கும் தெரியும், தெரியாமல் கிடையாது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து அக்கா வந்து எவ்வளோ நல்ல இடங்கள் வருது, ஆனால் வந்து அவங்க எதுக்குமே வந்து ஒழுங்காக வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க, வேணாங்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம், எதையுமே வந்து நம்ம வந்து எந்த விஷயத்தையுமே வந்து பேச வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க. அப்புறம் வந்து அவங்க உண்மையே சொன்னாங்க, ஆமாம் அக்கா வந்து 3 இயர்ஸாக ஒருத்தரை வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, எங்கள் சீனியர் மேனேஜர் தான் வரும் டீமில், அவரை தான் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கா, உங்கள் ஏரியாவுக்கும் பக்கத்து ஏரியா தான் நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கலாம், உனக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அவர் பேர் மனு அப்படின்னோடனே, ஆமாம் 2-3 டைம்ஸ் பார்த்துருக்கேன் அக்கா கூட, ஆனால் நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் அப்படிங்கிறனால ஐடி போட்டிருந்ததுனால நான் எதுவும் கேட்டுக்கிடல அக்கா அப்படின்னோடனே, ஓ அவங்கள தான் லவ் பண்ணுறாங்களா, அந்த விஷயத்த வந்து அக்கா வந்து எங்ககிட்ட சொன்னால் என்ன, சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அவங்க ஏன் சொல்லாமல் இது பண்ணுறாங்க அப்படின்னோடனே, இல்லை அவ அந்த பையனுக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே கிடையாது, அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து சித்தி தான் வந்து எல்லாமே அவங்கள வளர்த்தது எல்லாமே, விச்சத்தையும் உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க, அவருக்குன்னு பேசுகிறதுக்கு யாரும் அவங்க ஃபேமிலியில் அந்தளவுக்கு கிடையாது, அந்தளவுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது, அவங்க அப்பா அம்மா வந்து அவர் கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிற லைஃப்லேயும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இதாகிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க சித்தி தான் வந்து எடுத்து வளர்த்துருக்காங்க, அவங்களும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்து அப்படியே வளர்த்துருக்காங்க, இப்போ அவங்களும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருக்கிறாங்க அப்படின்னோடனே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இல்லை அக்காவுக்கு என்ன பயம்னா, இவ்வளோது நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் அதிகமாக உள்ள ஃபேமிலி அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லாத பையன், ஒரு ரிலேட்டிவுமே அந்தளவுக்கு ஒரு சொந்தக்காரவங்க இல்லாத பையனை நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு அது ஒரு யோசனையில் தான் அவள் வந்து இந்த விஷயத்த சொல்லலை. இல்லை என்கிட்டனாச்சும் சொல்லியிருக்கலாம்லக்கா, நான் வந்து அக்கா வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே நான் பார்த்துட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, எல்லா விஷயத்தையும் என்னோடய காலேஜ் லைஃப்பில் இருக்கட்டும், இப்போ வந்து எல்லா விஷயமுமே நடக்கிறது எல்லாமே அக்கா கிட்டே நான் ஷேர் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் பாலாஜி. ஆனால் வந்து அவளுக்கு வந்து எல்லாருக்குமே அவங்க லைஃப்புன்னு வரப்போ ஒரு பயம் இருக்க தானே செய்யும், ஏற்றுக்குவாங்களோ, அதுவும் அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை வந்து அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கங்கிறப்போ கண்டிப்பாக வந்து அவளுக்கு ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு கஷ்டம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு ஒன்று. அது புரியுதுக்கா, இருந்தாலும் வந்து இந்த விஷயத்தை அவங்க சொல்லனால அம்மா அப்பா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அக்காவுக்கு ஒருவேளை கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லையோ, ஏன் இந்தளவுக்கு வந்து எல்லா மாப்பிள்ளையும் வேண்டான்னு அவன் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னோடனே, சரி சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்து அதை பற்றி ஒன்றும் குழம்புறதுக்கு வேலையே கிடையாது, இதுதான் விஷயம், நீ வந்து உங்கள் அக்காவோட மேரேஜுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பையன் ரொம்ப நல்லவர், அம்மா அப்பா கிடையாது சித்தி, ஆனால் வீடெல்லாம் சொந்த வீடு தான் அவங்க வீடு எல்லாமே, நிறைய வந்து அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியெல்லாம் நிறைய இருக்குது, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மந்த்லி அவர் 1 லாக்கு மேலே வாங்குறாரு, அவர் இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, மற்றபடி ஃபினான்ஷியலாக எந்த ஒரு இதுவும் இருக்காது, என்ன ஒரு மேரேஜ்னால் எடுத்து செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அவங்க வீட்டில், எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அவங்க மாமா மட்டும் ஒருத்தர் மட்டும் வந்து ஃபாரினில் இருக்கார் போல, அவங்க ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் வந்து வருவாங்க போல இருக்குது அப்படி தான் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த விஷயத்த கேட்டோன்னே
என்ன ஒரு சந்தோஷப்படுறதா, அக்கா ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பர்சனாக தான் தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறதா, இல்லை அம்மா அப்பாகிட்டே இந்த விஷயத்த வந்து எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா அம்மா அப்பா வந்து கொஞ்சம் சொந்தக்காரங்கள எல்லா விஷயத்துக்கும் கூப்பிடணும், எல்லா விஷயத்துக்கும் இவங்களும் போவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க அப்படி இருக்கிறப்போ இவங்கக்கிட்ட நான் எப்படி இந்த விஷயத்த வந்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் நான் இருந்தேன்.